ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் நம்பரை பார்க்கலைன்னா எங்கள் ஐகார்டு தான் போய் பாருங்க. அந்த வீடியோவோட பார்ட் டூன் கூட சொல்லலாம். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுக்கு பக்கத்தில் தங்கியிருந்ததுனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஒயரில் கரண்ட்டு போச்சுனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஃப்ளெக்ஸை சேஞ்ச் பண்ணோம்னால் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டுக்கு பேர் தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா, விண்டு மில்லை விங்ஸில் ரொட்டேட் ஆக ஜெனரேட்டருக்குள்ளே இருக்கிற காயில் ரொட்டேட் ஆகும். அந்த காயிலை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற ஃப்ளெக்ஸை சேஞ்ச் பண்ணுறங்காட்டியும் அந்த காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் பண்ண கரண்ட்டை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இது நான் போன வீடியோவிலே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக போகும்போது அதை சுற்றி ஒரு ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் போனோம்னால் நம்ம பாடி ஸ்கின்னுக்கு மேலே ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த கரண்ட் தானாக கிரவுண்டுக்கு போய் நியூட்ரலைஸ் ஆகிடும். நீங்கள் கேட்பீங்க, ஏன் அந்த இன்டியூஸ் ஆகல கரண்ட்டு, அதனால நம்மளுக்கு ஷார்ட் ரியாக்ஷன் வராதா அப்படின்னு கேட்பீங்க. ஹியூமன் பாடி 15 kW/min, ஒரு நிமிஷத்துக்கு 15 kW அளவுக்கு கரண்ட் பட்டால் எந்த ரியாக்ஷனும் வராது. 15 kV மேலே பட்டால் தான் ஷார்ட் ரியாக்ஷன் வரும். அனிமல்ஸுக்கு அதை விட ஹை வேல்யூ இருக்கும், பிளான்ட்ஸுக்கு அதை விட அதிகமான வேல்யூ. இன்டியூஸ் ஆகிற கரண்ட் 15 kW கம்மியாக தான் இருக்கும், அதனால நம்மளுக்கு எந்த ரியாக்ஷனும் தெரியாது. இது அப்பப்போ இன்டியூஸ் ஆச்சுனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது கண்டினியூஸாக இன்டியூஸ் ஆச்சுனால் சம் மைனர் டிசீசஸும் வரும், சம் மேஜர் டிசீசஸும் வர வாய்ப்புண்டு. மைனர் டிசீசஸ்னால் ஹெட்ஏக் வரும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதே மேஜர் டிசீசஸ்னால் கேன்சர் வர வாய்ப்புண்டு, லிக்கோமீனியா, அப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கூட இதனால சேஞ்ச் ஆக வாய்ப்புண்டு. சரி, இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு கேட்பீங்க. வெரி சிம்பிள், 1/2 kilometer மேலே டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேருந்து 1/2 kilometer தள்ளி தங்கியிருந்தால் எந்த ப்ராப்ளமும் வராது. 1/2 kilometerக்குள்ளே தங்கியிருந்தால் அந்த டிசீசஸ்லாம் வர சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வீட்டுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்பீங்க, ஏன் இருக்கக்கூடாது, அதனால என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு கேட்பீங்க. வின்டர் சம்மர் சீசனில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ரெய்னி சீசனில் மழை பெய்யும் போது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். அந்த அதிகமாக வர வோல்டேஜ் எல்லாம் ஹை கெப்பாசிட்டி உள்ள டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் அது தாங்கிடும். அதே லோ கெப்பாசிட்டி உள்ள டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் ஈஸியாக வெடிச்சிடும். அது வெடிக்கிறதால எலக்ட்ரிக் ஸ்பார்க்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும். அது அப்படி கிரியேட் ஆகுங்காட்டி நம்ம வீடே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் வீடு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைம் சம் வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷனால் வோல்டேஜ் அதிகமாக வந்தாலும் அந்த ப்ராப்ளம் வர நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் ரெய்னி சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மோட்டார்ஸு பம்ப்ஸு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா ஆஃப் பண்ணலைன்னா அந்த காயில் டேமேஜ் ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்தில் வீடு இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.